ஏட்டே விசேஷம் இப்போ ஒன்றுமே இல்லை ஏட்டே இது இப்போ என்ன மாதம் மார்ச்சா ஏப்ரல் மே வரைக்கும் ஒன்றுமே இல்லட்டி நவம்பர் தாண்டி தீபாவளி விசேஷம் வருது போங்க அண்ணி எப்போ பார்த்தாலும் விளையாட்டுத்தனமாவே பேசுங்க இவன் என்னத்தை வளருதானே எனக்கு தெரியலையே விசேஷம் நவம்பர்ல தானே இருக்கி இவன் என்ன வளரிக்கிட்டு இருக்கா ஏமா சாப்பிட்டுட்டு படுங்கம்மா காலையில் ஆஃபீஸ் போனோம் நீர் போய் தூங்கும் நாங்கள்லாம் சாப்பிட்டுட்டு வருவோம் ஆமா சத்த நேரம் பேசிக்கிட்டு தானே இருக்கோம் ஏம்மா ஒரு மாதிரி நெஞ்சு வலிக்க நெஞ்சு அடைக்க எட்டு என்னடி உங்க அண்ணன் நெஞ்சு பிடிச்சிட்டு இருக்காரு எம்மா நல்ல வேலை நான் சமைக்கல இல்ல என்லாம் பழி அள்ளி போடுவாவோ அய்யோ என் புருஷனுக்கு என்னாச்சு புருசா 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 அண்ணா ஏ பாபு மண்டேற ராத்திரி சோற நீர் விழுங்கும் போதே நான் நினைச்சேன் இப்படிதான் நெஞ்சு பிடிச்சிட்டு கிடப்பீருன்னு அட கடவுளே ஒரு தட்டு சோறெல்லாம் தின்னுக்கிட்டு இருந்திருக்காரு இது என்னது நண்டு குண்டுல என்னெல்லாம வச்சுட்டு திங்கார ஐயோ ஐயோ பாபு மனசா என்னாச்சு என்னாச்சு எந்திரிங்க பாபு எந்திரிங்க ஏந்துரு அஞ்சலி ஏந்திரி அண்ணி பதட்டத்துல வளராதீங்க அண்ணன் பேரு அஞ்சலி இல்ல ஏமா இவா ஒருத்தி அம்மா ஒரு டைலாக் பேச விட மாட்டேக்கா பாபு மனசா என்ன ஆச்சு ஆஸ்பத்திரிக்கு ஃபோன் பண்ணுங்க நெஞ்சில நிக்கி சோறு ஐயோ அவருக்கு நெஞ்சில நிக்கி சோறு நான் ஓட்ட போறேன் காரு கலோ அம்பாலன்ஸா எப்ப அம்பாலன்ஸ் வண்டி எடுத்துட்டு வாங்க பையன் மாப்பிள்ளைக்கு நெஞ்சு வலிக்குன்னு சொல்லிதாரு சீக்கிரம் ஓடியாங்க வாங்க 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 அண்ணி யாருக்கு கால் பண்ணீங்க ஏட்டி அம்பாலன்ஸுக்கு போன் அடிச்சிருக்கோம் டி வந்துருவான் வந்துருவான் இருட்டி இருட்டி அம்மா இருன்னு நினைச்சா எனக்கு கவலையா இருக்க ஒரு ரெண்டு இட்டிலேயே தின்னுக்கலாம் இல்லாட்டி இப்படி கிடக்காரு அங்க பாருட்டி ஒரு பாத்தலே பயமா இருக்கு அண்ணா அண்ணா ஒன்னும் ஆவாதண்ணா பயப்படாதீங்க யாத்தாடி இவ என்ன ஒரு மேலே இருக்கு வந்து கொண்டு போடுவா பிள்ளையா ஏட்டி மது மேல உட்காந்து கொண்டு போடாத இறங்கு பாபுமா பாபுமா கொஞ்ச நேரம் பொறுத்துக்கணும் இந்த இப்ப வண்டி வந்துடும் தூக்கிட்டு போயிருவோம் என்ன நிட்டமா போனத்தை தூக்கணும்னு சொல்ற மாதிரி சொல்லுதியே

போமா நான் என்ன டாக்டரா நான் இந்த வார்டு பாய் மா இதெல்லாம் ஆட்கள் எல்லாம் தூக்கிட்டு வருவேன் ஏ அண்ணா எத்தனாவது வார்டுக்கு நீங்க பாய் இந்த எங்க வார்டுல ஜெயிச்சது வேற ஆளுன்னு நீங்க எந்த வார்டுல நிக்கியோ டேய் ஆரஞ்சு மண்டையா சீக்கிரம் போட அந்த பொம்பளை லூஸ் கடங்க ஏதோ வளரிட்டு இருக்கு ஆரஞ்சு மண்டை தம்பியும் புருஷனை காப்பாத்திரலாம்ல உயிருக்கு எதுவும் ஆபத்து இருக்காதுலாப்பா ஏ காவ் சாப்பாடு சாப்பிடும் போது விக்கினது தானக்கா அதெல்லாம் ஒண்ணும் இருக்காது காவ் நீங்க பேசி அவரை கொன்றாதியோ பாபுமா பாபுமா கவலைப்படாதீர்ண எவ்வளவு கோடி செலவானாலும் உங்களை நான் காப்பாற்றி விடுவேன் சரியா இந்த வீட்டை விற்று வண்டியெல்லாம் விற்றுனாலும் உங்களை காப்பாற்றிடுவேன் கவலைப்படாமல் இருக்கோ பேசாம சீக்கிரம் தூக்கிட்டு போங்களேன் என்னமா சாப்பாடு பொங்கி கொள்ள பார்த்த என்ன சோர் குழம்பு வச்ச என்ன கறி வச்ச அந்த கண்ணன் நான் எதுவுமே சமைக்கிறேன்னு அவரு தான் செஞ்சு சாப்பிட்டாரு ஆமா போன நான் செஞ்சு கொடுத்து பெரிய பிரச்சனையாயி ஆஸ்பத்திரியில சேர்ந்தது இந்த வட்டி அவரே திண்டுக்கிட்டு இப்படி ஆகிக்கிட்டாரு அவர் சமைச்சதை திண்டுக்கிட்டே அண்ணி பேசிக்கிட்டே இருக்காதீங்க அண்ணனை பார்க்க எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ஒரு ஆள் இருந்து அட்மிஷன் போட்டு பேசிட்டு தூக்கிட்டு போங்க ஏக்கா ஒரு பியார் பாபுக்கா திடீர்னு சோறு தூங்கும் போது நெஞ்சு அடைச்சிட்டுக்கா அட்மிஷன் ஒண்ணு போட்டுக்கிடுங்க இல்ல இல்லங்க எல்லாத்துக்கும் போடனாலும் போடுங்க யாரமா பேசண்டே அவியலுக்கு மட்டும் தான் போட முடியும் ஏக்க பேசண்ட் வந்து என் புருஷன் பாபுக்கா அவியலுக்கு மட்டும் போடுங்க அப்ப நாங்க எல்லாம் சும்மா தான் நிப்போனே எங்களுக்கு எதுவும் போட்றாதியோ முதல்ல அவரை கொண்டு பெட்டல போடுங்கோ என்னன்னு பாருங்க டாக்டர் வந்துட்டு இங்க வந்து குத்தவச்சு உட்கார்ந்திருக்கியோ ஏமா நான் டாக்டர் கிடையாதுமா நான் ரிசெப்ஷனிஸ்ட் ரிசெப்ஷனிஸ்ட்னா என்னதுக்கா ஆ ஆ ஆ ஆ

நொரமண்டை டாக்டரே என் புருஷனுக்கு என்னாச்சின்னு சொல்லுங்களேன் இதுவும் பெரிய வியாதி இது இருக்கா ஆ என்னாச்சு அவருக்கு ஏன் இப்படி கிடக்கா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு எனக்கு அழுகையா வருது நோமா நோ ப்ராப்ளம் அவரு நிறைய சோறு அள்ளி அள்ளி விழுங்கிருக்காரு அவசர அவசரமா சாப்பிட்டுருக்காரு அது நெஞ்சில் அடைச்சு மூச்சு விட முடியாம இருக்கு ஒரு ஸ்டொமக் வாஷ் கொடுத்தது இப்ப சரியாயிட்டாரு அதனால அவருக்கு ஒண்ணுமே இல்ல பயப்படாதீங்க ஏட்டி ஸ்டொமக் வாசனா என்னது எதுவும் அது ஒரு பெரிய மருந்தாட்டி அன்னி ஸ்டொமக் வாசனா வயிற்றுல இருக்கிறதெல்லாமே வெளியே எடுக்கிறது அதாவது வாமிட் பண்ண வைக்கிறது ஓ வாந்தி எடுக்க வச்சியலோ அது தமிழ்ல சொல்ல வேண்டியது என்ன நான் சுமக்கு வாச்சுன்னு ஏதோ ஒரு பெரிய மருந்து இருந்து நினைச்சுக்கிட்டேன் சரி இப்ப அவள் நல்லாயிட்டார்ல வீட்டுக்கு கூட்டு போலாமா அவர எப்போ அனுப்பியோ இல்லமா இப்போ கூட்டு போக முடியாது இன்னைக்கு ராத்திரி ஒரு நாள் ரெஸ்ட் எடுக்கட்டுமா காலையில டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிட்டு போங்கோ ஆமா அவர் என்ன செய்வாரு ஒரு நாள் பிள்ளாட்டு போடணும் இல்லன்னா அவரு பிள்ளை போடாததுல அதனாலதான் அப்படி சொல்லுவாரா இருக்கும் இப்போ சாப்பிடுறதுக்கு அவருக்கு ஒரு பிரெட் வேணா வாங்கி கொடுங்க வேற எதுவும் கொடுக்காதீங்க மார்னிங் பில்ல கட்டிட்டு கூட்டு போங்க பில்லு கெட்டலன்னா நீங்க என்ன உடவா பெரியோ அதெல்லாம் கெட்டியதும் ரொம்ப நன்றி டாக்டரே நொரமண்ட டாக்டரே அம்மா நீங்களும் காலையில போயிடலாம் சரியாமா சரிங்க ஐயா பாபுமா பயப்படாத பிரெட் வாங்கிட்டு வரேன் ஒம்பருக்கு ஒரு பாக்கெட்டு எனக்கு ரெண்டு பாக்கெட்டு சரியா நம்ம திம்பும் ஒன்னும் இல்ல பயப்படாதக்கு ஒண்ணும் இல்ல சரியா ஏட்டி மது கேண்டீன்ல எதுவும் புரோட்டா கிரெட்டா இருக்கான்னு பாப்போம் நம்ம ரெண்டு பேரும் தின்னு இவருக்கு பிரெட் வாங்கிட்டு வந்துருவோம் அப்புறம் நடுராத்திரி பசிச்சுதுன்னா அங்க ஒரு பிரெட் சரியாட்டி அண்ணி எனக்கு எதுவும் வேண்டாம் அண்ணி ஏட்டி மனசுல ஆயிரம் கவலை இருக்கும் பட்டி உனக்கு அவரு அண்ணா எனக்கு புருஷம் இல்லாட்டி எனக்கு எவ்வளவு வேதனை இருக்கு அதுக்கு சாப்பிடாமலும் இருக்க முடியாது இல்லாட்டி இரி வாங்கிட்டு வர ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு போவோம் கொஞ்ச நேரம் என் பக்கத்துல இரு நெட்டமா அவரவர் வாழ்க்கையில் ஆயிரம் ஆயிரம் மாற்றங்கள் அந்த நினைவில் நெஞ்சில் இருமிட திரும்பிட ஏக்கங்கள் அது ஒரு அளவிய நிலா காலம் ஏன் ஆத்தாடி இந்த குரலை எங்கேயோ நான் கேட்டிருக்கேன் ஒரு கேவலம் முடிச்ச குரல் யாரு

ஐயோ என்னாச்சு அத்த மாவுக்கு நான் கிளம்பி வரட்டா ஏட்டி ரொம்ப நடிக்காதீங்க ஏட்டி ரொம்ப நடிக்காதீங்க மாமியார் எப்பண்டா போய் சேர் வந்த நட்டி காத்திருப்பியோ எனக்கு தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டியோ ரொம்ப சீன் போடாத ராத்திரி வந்தா உங்க அம்மா என்னையே செருப்பு கொண்டு அடிக்கவையா மாவளை எதுக்கு கூப்பிடுதனே உன்கிட்ட சொல்லதான் ஃபோன் பண்ணேன் இருட்டி மொட்டச்சி ஒரு கொஞ்ச நேரம் கலாய்ச்சிட்டு வாரு அப்படியா சேரிட்டி சேரிட்டி காலையில வரைக்கும் மொட்ட உயிரோட இருந்தா பார்க்க வரேன் அதெல்லாம் இருப்பாட்டி மொட்டைச்சி அதெல்லாம் நூறு வயசு வரை இருப்பா அவளுக்கு என்ன கொஞ்சம் பிபி லோ ஆயிட்டுன்னு வந்து கிடக்கா அவ கிழங்கு கணக்கால இருக்கா சேரிடி நீ யாராவது வைக்கனே டேய் எங்க அம்மா இப்ப ஃபோன் போன் வச்சிருக்கேன் போன் வச்சிருக்கேன் வந்து யாஸ் வாவோ மொட்டைமா ஏ மொட்டைமா இதட்டு பேஸ் என்ன கம்முன்னு கடக்க பாட்டி அம்மா உங்களுக்கு என்ன ஆச்சு எதுவும் வேணா கேளுங்க வாங்கிட்டு வரே நல்ல பிள்ளை அருமையான பிள்ளை ஏன் மவனை கெட்ட மாட்டேங்க இப்ப வந்து பேச்சி கொடுக்கு பாட்டி குதிரவாளி அங்க எல்லாம் பேசாதடா பேச மாட்டே ஆமா மவனை கெட்டிக்கிறேன் சொல்லி பேசுத அண்ணி நான் அங்க உட்கார்ந்து இருக்கே நீங்க வாங்க இந்த பாட்டி மறுபடியும் ஆரம்பிச்சிட்டாங்க ஓ அப்படி திருமண மட்டும் உட்கார்றவனோ ஏறி வாரே வாரே

ஏன் தம்பி இவ கூட எப்படிப்பா குடும்பம் நடத்துற ரொம்ப கஷ்டம் இல்லப்பா உன்ன நினைச்சாலே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா இந்த மாதிரி ஆளுக கூட இருக்க முடியாதுப்பா ரொம்ப சர பிடிச்ச விழுக வேணா வெரைட்டி விட்டுருப்பா வேற நல்ல பொண்ணை பத்தி கல்யாணம் பண்ணு ஏன் அவனுக்கு என்ன பொண்ணுதான் பாத்துட்டு இருக்கேன் உனக்கும் தான் பாக்கட்டுமாப்பா பாட்டிமா தேவையில்லாத பேச்சு எல்லாம் பேசாதீங்க ஏதோ வயசானவங்கன்னு பார்த்தா ரொம்ப பேசுறீங்க திருப்பி அவளை கூப்பிட்டு அடிக்க சொல்லிடுவேன் கிருக்கு பையன் அவன் நல்லதுக்கு சொன்னா நம்ம கிட்டேயே வரம்பாரு இவன் தலையில தயார் மாத்தியா என்னன்னு சீரழிஞ்சு ஒழிதான் நமக்கு என்ன பாபு தம்பி என்னாச்சு இப்பதான் நெட்டவளி போன் அடிச்சு சொன்னா என்ன ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கீரே அட கடவுளே எதுவும் கொஞ்சி கொடுத்தாலோ ஏகா என்ன வாங்க ஏகா எங்க ராத்திரி போல வந்திருக்கியோ காலையில தான் வீட்டுக்கு வந்திருப்பேனே ம் ராத்திரி வந்திருக்கலாமா ஒண்ணுமணா பளைகிட்டு ராத்திரி எப்படி வர முடியும் சும்மா இருங்க பாபு என்ன பிரச்சனை டாக்டர் சொன்னாவளா ஒண்ணுமில்ல நெச்சுவார் நிறைய తిண்டம்லானே அது நெஞ்சல அடிச்சிட்டு வேற ஒண்ணுமில்ல ராத்திரி சுவார் சோர்துங்கறத குறைக்கணும் நெட்டவளி எங்க பாபு ஏகா பிரெட் வாங்கணும் போனா என்னாச்சுன்னு தெரியலக்கா யக்காவ் என்ன உடனே வந்துட்டியோ நான் சும்மா உங்களுக்கு சொல்ல தான் போன அடிச்சே நீங்க வந்துட்டியோல அது எப்படி டீ ஒண்ணு மண்ணா பழகிட்டு வராம இருக்க முடியும் பக்கத்து வீட்ல இருந்திட்டு அதே மாப்ளையே கூட்டி வந்துட்டேன் பிள்ளையளோட ரெண்டு பேரும் லட்சுமி கிட்ட விட்டுட்டு வந்தேன் டீ லட்சுமி வீட்டுக்கு வந்திருக்கா அவ அரவிந்த் சாமி கூட்டி வந்தா யாக்க அவசரமா வரணுமாக்கா சீ இருக்கட்டும் டீ பிரெட் அடி வைங்க வந்தா திங்கட்டும் பாபுமா இந்தங்க இந்த பிரெட் பிச்சு வாயில போடுங்கனே மெதுவா తినுங்கோ அப்படியே மாதிரி விக்கி எதுவும் ஆயிராமே சரி பாபு அப்பட அங்க கிளம்பு தோணே காலையில பாத்து கவனமா வாங்கோ ஆ சரி நினைக்கி சீக்கிரமா போங்க நேரத்தோட பைக்ல வேற போகிய பத்தி எல்லாம் இருட்டாயிட்டு ஏக்கோ பின்னாடி பாத்தீங்களாக்கா நம்ம திரிசா மாமியார் மொட்டையம்மா பிபி கூட்டிட்டு வந்து கிடக்கா பாருங்க அப்படியா அந்த பொம்பளையா சரி கண்டு காணாத மாதிரி பேர் பேருமட்டி அப்புறம் இவருக்கு முன்னாடி அதை எதுவும் சொல்லிட்டுன்னா அப்புறம் அவ்வளவுதான் நம்ம வேற அந்த சன்னல எல்லாம் உடச்சு தூக்க போனோம்னா இவருக்கு தெரியாதுலாட்டி சரியா அப்படி நான் ஐசா ஓடிடுதேன் சரி சரி போங்க போங்கோ வாங்கச்சும் வாமா போவும் சரி வாங்க சீக்கிரமா போவும் ஏற்கனவே மணி ஒரு மணி ஆயிட்டு வாங்க போவும் கேட்டி பேட்டி வரேன்னா காலையில பாப்போம் அம்மா அம்மா அட மொட்டை அம்மா ஒன்ன வீட்டா எங்களுக்கு யாரு அம்மா தேடி பார்த்தேனே நானும் ஒன்ன காது இல்லாத பொம்பளை ஒன்ன மொட்டை உயிர் பிழைச்சாயே எங்க திரிசாவ தவிக்க விட்டாயே எம்மா இந்த பொம்பளை ரொம்ப சிர பண்ணுதால நம்ம எந்திரிச்சு போயிருவோம் ஆமா நம்ம இன்னொரு நாள் ஆஸ்பத்திரிக்கு வருவோமா வேண்டா இருக்கவே வேண்டாம் மொட்டையம்மா எங்க உடம்பாக்க இரு டாக்டர் வந்து சத்தம் போடுவாரு இரு இரு உன் வாயில நாலு ஊசி போடணும் போட்டி போட்டி போக்கதவள நான் இப்ப ஒரு ஆட்டோ கிட்ட பிடிச்சு வாடிருவேன் எம்மா உன் சிறைய அளவுல நிக்க முடியாதம்மா நீ ரொம்ப என்ன டார்ச்சர் பண்ணுத ரொம்ப வெறுப்பேத்துற நான் போறேன் எம்மடி எனக்கு இருக்க முடியாது ஏன்ட்டம்மா அந்த பாட்டி அம்மாவை பாடா படுத்துத உங்களுக்கு தெரியாது பாபு பாட்டியம்மா பொல்லாத பொம்பளை எப்பா நல்ல வேலை ஒரு பெட்டு காலியாச்சே ஏட்டி மது நம்ம நைட்டுங்க படுத்துக்கிட்டோன்னு கிளவி ஓடிட்டா பாபு இவ பொல்லாத கிளவி தெரிசா பிள்ளையா பாடா படுத்துதா கல்யாணத்துக்கு ஒத்துக்கவே மாட்டுக்கா அதான் நல்ல கிண்டல் அடிச்சு விட்டா ஓடிட்டா கிளடி பாபு இந்த ப்ரெட்டை தின்னுட்டு தூங்குங்கன்னா நான் அதில் கொஞ்ச நேரம் படுத்துக்கிறேன் ஏட்டி மது நீ வந்து இங்க வந்து படு நட்டி கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து படு